அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது கூகுள் கிளாஸ் ரூம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாமென்று. ஸோ அந்த கூகுள் கிளாஸ் ரூம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணுமெண்டா உங்களுக்கு ஒரு கட்டாயமாக ஒரு ஜிமெயில் ஐடி ஒன்று இருக்கணும். அந்த ஜிமெயில் ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கலண்டா உங்களோட கூகுள் ஆப்ஸ் அண்ட் ஆப்ஷனுக்கு இல்லை நீங்கள் போனீங்கலண்டா இதில் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே போனீங்கண்டா கூகுள் கிளாஸ் ரூம்னு இருக்கு. ஸோ அந்த கூகுள் கிளாஸ் ரூம் நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கலண்டா நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி ஒர்க் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த கூகுள் கிளாஸ் ரூம் என்னத்துக்கு முதல் தேவைன்றதை பார்ப்போம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் இ லேர்னிங் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகி கொண்டு வருது. அப்போ ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இடையான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறதுக்கு ஆன்லைனில் இந்த கூகுள் கிளாஸ் ரூமை வந்து நாங்கள் பாதிக்கலாம். இந்த கூகுள் கிளாஸ் ரூம் நீங்கள் ஓப்பன் பண்ணணுமெண்டா உங்களுக்கு கட்டாயம் ஒரு ஜிமெயில் ஐடி வந்து இருக்கணும். ஸோ அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் 2 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் ஸ்டூடெண்டாக வந்து ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணலாம், அல்லாட்டிக்கு டீச்சராக ஒரு கிளாஸை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நாங்கள் முதல் பார்ப்போம் எப்படி டீச்சராக வந்து ஒரு கிளாஸை வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் நான் முழுக்க முழுக்க ஒரு டீச்சர் எப்படி இந்த கூகுள் கிளாஸ் ரூமை வந்து பாதிக்கலாம்ன்றது தான் காட்ட போகிறேன். ஸோ இந்த ப்ளஸ் என்ற அடையாளத்தில், அதாவது நீங்கள் அந்த உங்களோட மவுஸ் பாயிண்டரை கொண்டு அந்த ப்ளஸ் என்ற பாயிண்ட்டுக்கு கிட்ட வச்சிங்கன்னா அது கிரியேட்டோ ஜாயின் கிளாஸ் என்று வரும். நீங்கள் ப்ளஸ் என்றதை கிரியேட் பண்ணிங்கன்னா ஜாயின் கிளாஸ் அல்லது கிரியேட் கிளாஸ். நாங்கள் இப்போ பார்க்க போகிறது கிரியேட் கிளாஸ் தான். ஸோ கிரியேட் கிளாஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா முதல் கூகுள் கிளாஸ் ரூமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரும். ஸோ அந்த இதை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே என்று சொல்லிங்கன்னா கண்டினியூ கொடுத்தீங்களா அது கூகுள் கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணுறதுக்குரிய பர்டிகுலர் விண்டோவை உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கிளாஸ் நேம்ன்றது, அதாவது இதில் 4 கேட்டகரி இருக்குது. நீங்கள் அந்த 4 கேட்டகரிக்கும் நீங்கள் விரும்பின உங்களோட இன்புட்ஸுகளை கொடுக்கலாம். ஸோ கிளாஸ் நேம்ன்றது நீங்கள் உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிரேட் 10 கிளாஸ் என்று சொல்கிறேன். கிரேட் 10 என்ன செக்ஷன், ஜஸ்ட் நார்மல் செகண்டரி. சப்ஜெக்ட் வந்து உதாரணத்துக்கு நீங்க என்ன போடலாம், சயின்ஸ் அண்ட் போடுறேன். தென் ரூம் ஆன்லைன் கிளாஸ் ரூம். ஸோ இவ்வளவுமே காணும். அதுக்கு பிறகு நீங்க ஜஸ்ட் கிரியேட் என்ற பட்டனை கிளிக் பண்ணீங்களா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குரிய ஒரு கூகுள் கிளாஸ் ரூம், அதாவது ஆன்லைன் கிளாஸ் ரூம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட விண்டோ, இந்த கூகுள் கிளாஸ் ரூம், அதாவது டீச்சர் ஒரு ஆள் என்ற கூகுள் கிளாஸ் ரூம்ன்ற விண்டோ இதுதான். ஸோ இந்த இதில் நீங்கள் ஆப்ஷனில் நீங்கள் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, என்னென்ன டீச்சிங் பண்ணுறீங்க, இல்லாட்டிங்க நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அதுகளை பார்க்கலாம். ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதலாவது வந்து ஸ்ட்ரீம், கிளாஸ் ஒர்க், பியூப்பிள், மார்க். இந்த ஸ்ட்ரீமுக்குள்ள நீங்கள் உங்களுக்கு தேவையான, அதாவது உங்களுக்கு நோட்ஸாக இருக்கலாம், அல்லாட்டிக்கு எதாவது ரெஃபரன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ண விரும்ப இருக்கலாம், அல்லாட்டிக்கு வேறு எதுவும் வீடியோவாக இருக்கலாம். ஸோ அந்த இதுகளை நீங்கள் இது கூடாக ஷேர் பண்ணலாம். ஸோ நான் ஒவ்வொன்றாக நான் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் எப்படி யூஸ் பண்ணுறேன்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரீமுக்குள்ள உங்களோட நீங்கள் இதுதான் உங்களோட தீம். இதில் நீங்கள் அது அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவாக இருக்கலாம், இது உங்களோட ஒரு ஜஸ்ட் உங்களோட கிளாஸ் ரூமுக்கு ஒரு ரீமேஜ். ஸோ அந்த இந்த கிளாஸ் ரூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோடுன்னு இருக்கு. ஸோ இந்த கிளாஸ் கோட் டிஸ்பிளே நீங்கள் பார்க்கணும்னா இதுதான் உங்களோட கிளாஸ் ரூமோட கோட். ஸோ இந்த கோட் இருந்தால் தான் உங்களோட ஸ்டூடெண்ட் வந்து இந்த கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும்னா அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் இந்த கோடை கொடுக்கும். இந்த கோடை கொடுத்தா தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரும் இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள என்டர் ஆகலாம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆள் இந்த கூகுள் கிளாஸ் ரூமில் பாவிக்கலாம்ன்றதை காட்டுறேன். ஸோ இந்த கிளாஸ் ரூமில் எப்படி டீச்சர் ஒரு ஆள் ஒர்க் பண்ணுறேன் தான் காட்ட போகிறேன். ஓகே, ஸோ அப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு போஸ்ட் அல்லாட்டி நீங்கள் ஒரு நோட்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறீங்களா, இந்த ஷேர் சம்திங் வித் யுவர் கிளாஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிங்களேண்டா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும். உங்களுக்கு எதுவும் ஷேர் பண்ண போகிறீங்களா, அப்போ தான் ஷேர் வித் யுவர் கிளாஸ்ன்றா நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் அபவுட், இன்ட்ரடக்ஷனை பற்றி தான் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் அடிச்சுட்டு இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்களேண்டா நீங்கள் கூகுள் டிரைவில் எதுவும் உங்களோட நோட்ஸோ இல்லாட்டிக்கு எதுவும் PDFஓ இருந்துச்சுன்னா உங்களோட கூகுள் டிரைவுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணி இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இது என்ன வேறு லிங்க் எதுவும் அனுப்ப போகிறீங்களேண்டா, அப்போ தான் அதுக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் லிங்கை நீங்கள் அனுப்ப போகிறீங்களேண்டா லிங்க் அந்த கேட்டகரிக்கு போகலாம். அல்லாட்டிக்கு உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டரில் எதுவும் ஃபைல் இருந்துச்சுன்னா இந்த ஃபைல் அண்ட் ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிக்கொண்டு உங்களோட ப்ரௌசரால் நீங்கள் சர்ச் பண்ணி எந்த ஃபோல்டருக்குல இருக்குன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அல்லாட்டிக்கு நீங்கள் எதுவும் வீடியோ ஷேர் பண்ண போகிறீங்க வேண்டாம், இந்த யூடியூபுக்குள்ளால் போய் நீங்கள் இதில் நீங்கள் இதில் காப்பி பண்ணலாம். காப்பி பண்ண பிறகு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் த போஸ்ட்.
இந்த போஸ்ட் பட்டன் அமர்த்தினோன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட விண்டோவில் உங்களோட அதாவது ஸ்ட்ரீம் விண்டோவில் ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆயிருக்கு. இப்போ நான் இப்போ இதை கிளிக் பண்ணதால இந்த போஸ்ட் கிரியேட்டட், அதாவது வந்து போஸ்ட் கிரியேட்டட் பண்ணது நான் இந்த ஜிமெயில் ஐடின்ற நேம் தான் டீச்சர் சாம்பிள். ஸோ அதால் உங்களோட நேம் வந்து நிற்கும் டீச்சர் சாம்பிள்ன்றது. ஸோ நீங்கள் என்னது ஷேர் பண்ணீங்க, இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த பாடத்தில் இன்ட்ரடக்ஷனை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, எது ஃபைல் அட்டாச் பண்ணியிருந்தீங்களோ அது கீழே வந்து நிற்கும். ஸோ இதுதான் உங்களோட ஸ்ட்ரீம், ஸ்ட்ரீமுக்குள்ள என்னென்ன செய்யலாம்ன்றது இருக்குது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது கிளாஸ் ஒர்க். கிளாஸ் ஒர்க்ன்றது நீங்கள் எதுவும் ஒரு அசைன்மெண்ட் அல்லாட்டிக்கு ஒரு எக்ஸாம், எக்ஸாம் மீன்ஸ் குவிஸ், குவிஸ் அல்லாட்டிக்கு எதுவும் ஃபார்ம் அல்லாட்டிக்கு வேறு எதுவும் நீங்கள் வைக்க போகிறேன்டா இதுக்குள்ள வைக்கலாம். அதுக்கு நீங்கள் கிரியேட்ன்ற இதுக்குள்ள போனீங்கன்னா சரி. ஸோ அந்த கிரியேட்டில் கனெக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதலாவது வந்து அசைன்மெண்ட், அடுத்தது குவிஸ், அடுத்தது குவெஸ்டன் எதுவும் கேட்க போகிறீங்களா, அல்லாட்டிக்கு எதுவும் மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ண போகிறீங்களா, அல்லாட்டிக்கு நீங்கள் எதுவும் ஷேர் பண்ணின போஸ்ட்டை திருப்பி ரீயூஸ் பண்ண போகிறீங்களா, அல்லாட்டி எதுவும் டொப்பிங் சம்மந்தமாக நீங்கள் கிரியேட் பண்ணணும் வேண்டாம். ஸோ நான் உதாரணத்துக்கு ஒரு அசைன்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ இது கூகுளாலேயே வர்ற டிப்ஸுகள். ஸோ இதை நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அசைன்மெண்ட்டில் நீங்கள் இந்த அசைன்மெண்ட் என்ன சம்பந்தமாக வைக்க போறீங்க, இப்போ தானே சயின்ஸ் அண்டபடியே ஜஸ்ட் கிளைமேட், கிளைமேட் சம்பந்தமாக வைக்க போறீங்க. ஸோ அந்த கிளைமேட்ல நீங்க என்னென்ன இருக்கு, ஸோ நீங்கள் இந்த கிளைமேட் சம்பந்தமா இல்லை இந்த அசைன்மெண்ட் சம்பந்தமா நீங்கள் எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறீங்களா, இது வந்து 30 minutes குவிஸ், 30 minutes அசைன்மெண்ட்டோ அல்லாட்டிக்கு வித்இன் 1 weekக்குள்ள நீங்கள் சப்மிட் பண்ணுவானோ. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதுக்குள்ள கொடுக்கலாம். இந்த அசைன்மெண்ட்டுக்கு தேவையான எது ஃபைல் வந்து ஆட் பண்ணணுமெண்டா ஏற்கனவே போஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் அந்த ஆட் பட்டன்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதோ அதே மாதிரி தான் நிச்சயம் இருக்குது. கூகுள் டிரைவ்ல இருந்து நீங்க போடலாம், லிங்க்ல இருந்து கோப்பி பண்ணலாம், அல்லாட்டி ஃபைல் அல்லாட்டி யூடியூப் அல்லாட்டிக்கு நீங்க ஓனா எதுவும் கிரியேட் பண்ணலாம். அதாவது நீங்க இந்த அசைன்மெண்ட் பர்டிகுலர் விண்டோவில் வச்சுக்கொண்டே நீங்க கிரியேட் பண்ணலாம். எது டாக்குமெண்டா அல்லாட்டிக்கு எதுவும் ஸ்லைட் அல்லாட்டிக்கு எது பர்டிகுலர் ஷீட்ஸ், அதாவது எக்ஸல் ஷீட்டா அல்லாட்டிக்கு டிராயிங்ஸ் எதுவும் அல்லாட்டிக்கு ஃபார்ம்ஸ், இந்த 5 வகையான கேட்டகரியிலே நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை நான் இப்போதைக்கு நான் இதை காட்ட விரும்ப இப்போ இது இதில் காட்ட விரும்ப என்ன நேரம் கூட எடுக்கும்ன்றதால. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்க, அடுத்தது எவ்வளவு பாயிண்ட்ஸ் இதுக்கு கொடுக்குறீங்க, அடுத்தது எந்த கால எவ்வளவு காலத்துக்குள்ள இது சப்மிட் பண்ணணும் என்ற டியூ டேட்டை நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்கு பிறகு ருப்ரிக்ஸ்ன்றது உதாரணத்துக்கு நீங்கள் என்ன டாப்பிக்கில் கொடுக்குறீங்க, அடுத்தது ருப்ரிக்ஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரி இந்த அசைன்மெண்ட்டை திருத்த போகிறீங்க என்றால் தான். ஸோ ருப்ரிக்ன்றதும் ஒரு தனி செஷன். ஸோ நான் இதில் இப்போதைக்கு கதைக்க விரும்பல, நெக்ஸ்ட் செஷன்ல நாங்கள் பார்ப்போம் அதை. ஸோ அடுத்தது அசைன் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலா அசைன் ஆகும். ஸோ இது கூகுளால வர ஜஸ்ட் ஒரு அட்வைஸ், நான் இதை க்ளோஸ் பண்றேன். ஸோ இந்த கிளைமேட்ன்றது வந்து போஸ்ட் ஆயிட்டு, இதுதான் உங்களோட கிளாஸ் ஒர்க். இந்த கிளைமேட் தான் உங்களோட அசைன்மெண்ட். ஸோ இந்த கிளைமேட்டுகள் நீங்க கிளிக் பண்ணீங்களா எப்போ டியூ டேட் இருக்கும், ஆர் எத்தனை பேருக்கு அசைன் பண்ணிருக்கேன். ஸோ இதுல ஒரு ஸ்டூடெண்ட் இல்லாதபடியா இதுல எந்த ஒரு டீட்டெயிலும் இதுல வரையல. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்துக்கணும்டா எத்தனை பேர் அசைன் பண்ணியிருக்கணும்னு வேறு. இப்போ சம்டைம்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் இன் ரெண்ட இது வந்து கிளிக் ஆயிடும், அதாவது இதில் ஒரு 1 and ஆப்ஷன் வந்து நிற்கும். ஸோ இதுதான் உங்களோட கிளாஸ் ஒர்க்குகளில் இருக்கிறது. அடுத்தது நீ இந்த பீப்புள்ன்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டீச்சர் நீங்கள் தான், அதாவது இப்போ இந்த எந்த இமெயில் ஐடி தான் இதில் இருக்குது டீச்சர் சாம்பிள் இருப்பது. ஸ்டூடெண்ட்ன்றது நீங்கள் இந்த பர்டிகுலர் கோடை நீங்கள் கொடுத்தீங்களா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் அக்சஸ் பண்ணிக்கணுமோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இமெயில் அட்ரஸ் அல்லாட்டிக்கு அதை இந்த இமெயில் இந்த ஜிமெயில் நேம் பர்டிகுலர் நேம் வந்து இதில் வந்து காட்டும். ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும்னு நாங்கள் இதை ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த பீப்புள் கேட்டகரிகளில் இருக்கிறது. அடுத்தது வந்து மார்க்ஸ். இந்த மார்க்ஸ்ன்றது நார்மலாக இப்போ நீங்கள் கொடுக்குற அசைன்மெண்ட் சமரியை பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு அசைன்மெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுங்க, உதாரணத்துக்கு ஒரு 2-3 அசைன்மெண்ட் நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னா அந்த 2-3 அசைன்மெண்ட் மார்க்ஸை ஒரு சமரி வடிவத்தில் இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் என்னட்ட இல்லாதபடியாக இதில் நாங்கள் பார்க்க இல்லாது. ஸோ நான் இப்போ இதை அடுத்த வீடியோ செஷனில் நான் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் அட் ஆகிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் எப்படி இதில் காட்டுறதுன்னு நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் மெயினான இருக்கிற, அதாவது உங்களோட கூகுள் கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சராக நீங்கள் என்னென்ன ஆப்ரேஷன் செய்யலமெண்டா இந்த 4 இதழ் தான். அதை விட்டு இந்த கூகுள் கிளாஸ் நம்ம எதுவும் எடிட் பண்ணணுமெண்டா இதில் செட்டிங்ஸ் என்றதொன்று இருக்குது, அதாவது நீங்கள் பார்க்கலாம் பச்சில வடிவில் இந்த செட்டிங்ஸ் அமர்த்தினீங்களா உங்களோட கிளாஸ் செட்டிங்ஸ்ன்னு வரும். ஸோ இதில் எதுவும் உங்களோட கிளாஸ் நேம் எதுவும் மாற்றணும், இல்லை கிளாஸ் டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்கணும், செக்ஷன் எதுவும் கொடுக்கணும், வேறு எதுவும் மாற்றணுமெண்டா, இல்லாட்டிக்கு ரூம் இல்லாட்டி சப்ஜெக்ட் எதுவும் சேஞ்ச் இருக்கிறன்னா மாற்றலாம். அதே மாதிரி இந்த கிளாஸ் கோட், இந்த கிளாஸ் கோட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ரோல் பண்ணினா பிறகு நீங்கள் இதை டிசேபிள் பண்ணலாம். டிசேபிள் பண்ணான்னா வேறு எந்த ஒரு ஆளாலையும்
இந்த கூகுள் கோடை வச்சுக்கொண்டு இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள வரையலாம். அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டீங்க வேண்டா, பிறகு வேறொரு ஆளாலையும் உள்ள வரையலாத நீங்க டிசேபிள் கொடுத்தீங்க வேண்டாம். ஸோ டிசேபிள் கொடுத்தீங்கன்னா இது டிசேபிள் ரெண்டு வந்துருக்கும். ஸோ இல்லை எனக்கு வேற ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ் ஆகிட்டு நான் திருப்பி ஆட் பண்ண வேண்டாம், இது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் கொடுத்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிடும். ஸோ இது என்ன ஸ்ட்ரீம், அதாவது வந்து ஸ்டூடெண்ட் வந்து இதில் போஸ்ட் பண்ணலாம் அண்ட் கமெண்ட் பண்ணலாம், அல்லாட்டிக்கு ஸ்டூடெண்ட் தனியை மாத்திரம் தான் கமெண்ட் பண்ணலாம், அல்லாட்டிக்கு டீச்சர் தனியை தான் இதில் போஸ்ட்டும் கமெண்ட்டும் பண்ணலாம். அது நீங்கள் இந்த மூன்று ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எது விரும்புகிறீங்களோ அதை நாங்கள் செலக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன மாதிரி வேற வேணுமான்றது, அட்டாச்மெண்ட் டீட்டெயில்ஸ் வரணுமா, அல்லாட்டிக்கு பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் வரணுமா, அதாவது நோட்டிஃபிகேஷனை ஹைட் பண்ணணுமா, ஸோ அதை பற்றி இருக்குது. அல்லாட்டிக்கு நீங்கள் இதில் ஒரு மற்றொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, நீங்கள் டிலீட் பண்ண ஐட்டத்தை நாங்கள் பார்க்கலாம், ஸோ அதை நாங்கள் கிளிக் பண்ணிங்களா பார்க்கலாம். அதை விட்டு மார்க்கிங், மார்க்கிங்க்கு எப்படி ஓவரால் மார்க்ஸ் வேணுமா, அல்லாட்டிக்கு தனியாக டோட்டல் பாயிண்ட்ஸ் மாத்திரம் வேணுமா, அல்லாட்டிக்கு வெயிட்டட் பை த கேட்டகரி, அதாவது கேட்டகரி கேட்டகரியாக தான் எங்களுக்கு மார்க்ஸ் வேணுமான்றதை ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நாங்கள் அதில் எங்களுக்கு விரும்பினதை செலக்ட் பண்ணலாம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மார்க்ஸ் ஓவரால் மார்க்ஸ் தெரியணும், அதையும் கிளிக் பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு ஹைட் பண்ணிங்களேன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது, இதை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ வேறு மார்க்ஸ் இந்த கேட்டகரி நாங்கள் ஆட் பண்ணணும்னா அட் மார்க் கேட்டகரிக்குள்ளே போயிட்டு என்னென்ன கேட்டகரியில் நீங்கள் மார்க்ஸை நாங்கள் ரிக்கவர் பண்ணணும், அதாவது வந்து என்னென்ன, உதாரணத்துக்கு முதலாவது அசைன்மெண்ட்டுக்கு 100 மார்க்ஸ், அடுத்த அசைன்மெண்ட்டுக்கு 50 மார்க்ஸ், அதுக்கு அடுத்த அசைன்மெண்ட்டுக்கு 50 மார்க்ஸ் போட்டு நாங்களாவே மார்க்ஸ் இந்த கேட்டகரியை டிவைட் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம் செட்டிங்ஸ்ல இருக்கிற மெயினான விஷயங்கள். ஸோ இதுதான் உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி ஒரு டீச்சர் ஒரு ஆள் ஒர்க் பண்றது, சிம்பிளா எப்படி ஒர்க் பண்றதுக்குரிய இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் விளங்கமென்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் எப்படி இந்த கூகுள் கிளாஸ் ரூமை பாவிக்கலாம்ன்றதை காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.